ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். ரெண்டு பீர்க்கங்காய் பெரிய சைஸ்லேயும் ஒரு அரை குடமிளகா பெரிய சைஸில் இருக்கிறத எடுத்திருக்கேன். சின்ன குடமிளகாயாக இருந்தால் ஒரு ஒன்று எடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸாக இருக்கிறதுனால பாதி எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் பீர்க்கங்காயை கழுவுங்க. கழுவிட்டு தோல் சீவினீங்க அப்படின்னா அந்த மேலே வந்து தோல் சீவும் போது லைட்டாக இந்த இதெல்லாம் பிசுறெல்லாம் வருங்க. அதனால் கழுவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் காய் வேக வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம அரிஞ்ச குடமிளகாயும் உள்ளே சேர்த்துடலாங்க. இப்போது காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. கல் உப்பே சேர்த்துக்கலாங்க. ஏன்னா பீக்கங்காயில் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாதுங்க. இப்போது ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. வேகமாக வைக்க வேண்டாங்க. ஒரு டைம் ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க. அடி பிடிச்சிடாமல் கலந்து விட்டுருங்க. ஏன்னா தண்ணி விட்டு வரும்போது சில டைம் வந்து அடி பிடிக்கும். திக்கான பாத்திரமாக வச்சிங்க அப்படின்னா அடியே பிடிக்காதுங்க, எந்த பாத்திரமாக இருந்தாலுமே. இப்போது ஒரு அளவுக்கு பாதி வேக்காடு ஆயிடுச்சுங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு எடுத்தோம் அப்படின்னா எப்படி நல்லா வெந்து வந்துருச்சுன்னு பாருங்கள். தண்ணி எதுவும் சேர்த்தலை. இப்போது தாளிப்புக்காக கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஆரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மூணுலேருந்து நாலு. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருகப்பில் இதுவும் சேர்த்துட்டு நல்லா வணங்கி வரட்டுங்க. நீங்கள் தாளிச்சும் விடலாங்க, ஆனால் கடைசியாக தாளிக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. காய் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம காயில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி இறக்கணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்தோடவும் பிணைஞ்சு சாப்பிடலாம். எல்லா வெரைட்டி ரைஸு சாதத்துக்கு சைடிஷு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததான்னு சொல்லுங்கள். குடமிளகா போட்டு செய்யும்போது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.